தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2194 பேர் கொரோனாவால் பாதிப்பு 1270 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல் பெண் குலத்தை யார் இழிவாக பேசினாலும் ஆண்டவன் தண்டனை வழங்குவான் தேர்தல் பிரச்சாரத்தில் கண் கலங்கிய முதலமைச்சர் முதல்வரின் பிறப்பு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பெண்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்திற்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்கவில்லை சேலம் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் குற்றச்சாட்டு எங்கள் கட்சியில் கட்டப்பஞ்சாயத்து செய்யும் ரவுடிகள் இல்லை கோவை பிரச்சாரத்தில் கமல்ஹாசன் பேச்சு தமிழகம் உட்பட 12 மாநிலங்களில் கொரோனா பரவலை தடுக்க 5 வகை யுக்தியை கடைபிடிக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளது கொரோனா பரவல் காரணமாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் டெல்லியில் கட்டுப்பாடுகளை அதிகரித்துள்ளது தமிழகம் முழுவதும் ஏப்ரல் மாதத்தில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோயம்புத்தூரில் பயணிகளுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கி வரும் பஸ் நடத்துனர் மாரிமுத்து யோகநாதனுக்கு எனது வாழ்த்துக்கள் என்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் யூசுப் பதானை தொடர்ந்து முன்னாள் வீரரான பத்ரிநாத்துக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணி தங்கப்பதக்கம் வென்று பெருமை சேர்த்துள்ளது வங்காளதேசத்துக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டியில் நியூசிலாந்து அணி 66 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சூயஸ் கால்வாயின் குறுக்கே சிக்கிய சரக்கு கப்பலால் உலகளவில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடிய 114 பேர் ஒரே நாளில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மியான்மரில் ராணுவத்தின் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து கிராமவாசிகள் 3000 பேர் தாய்லாந்து நாட்டுக்கு தப்பி ஓடியுள்ளனர் தமிழகத்தில் தொடர்ந்து 2வது நாளாக 2000 கடந்துள்ளது கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கடந்த ஓரிரு வாரங்களாக அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2194 பேருக்கு கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது அதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு 879473 அதிகரித்துள்ளது நேற்று மட்டும் 84927 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து 1270 பேர் வீடு திரும்பியுள்ளனர் இதுவரையில் 853733 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் நேற்று மட்டும் கொரோனா பாதிப்பால் 11 பேர் உயிரிழந்தனர் சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ஜெயக்குமாரை ஆதரித்து தொகுதிக்குட்பட்ட பகுதியில் முதல்வர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஒரு தாயை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள் என்றும் சாமானியர் ஒருவர் முதல்வரானால் அவரது தாயை பற்றி இப்படி பேசுவார்களா என்றும் கேள்வி எழுப்பினார் முதல்வருக்கே இப்படி என்றால் சாதாரண மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது என குறிப்பிட்ட முதல்வர் திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களின் நிலைமை என்னவாகும் என நினைத்து பாருங்கள் என தெரிவித்தார்
மேலும் தாய்மார்களை கொச்சைப்படுத்தி பேசியதற்கு திமுகவிற்கு தண்டனை வழங்குங்கள் எனவும் கேட்டுக்கொண்டார். ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சரா இருந்தா என்னென்னலாம் பேசுவா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு முதலமைச்சருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் உங்களை போல் இருக்கின்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இதெல்லாம் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தால் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுது? தாய்மாருடைய நிலை என்னவாகுது? சிந்திட்டு பாருங்க. கை செய்து அழுவது எனக்காக நான் கேட்கவில்லை, எனக்காக நான் பறித்து பேசவில்லை. பாடாமல் அவர் இறந்து விட்டார். அவரை சுற்றி இழிவாக தரப்பொழுவாக எப்படி எல்லாம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் தாயாரை இழிவுபடுத்தி பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவை கண்டித்தும் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது. இந்நிலையில் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் எதிரே அதிமுக மகளிரணியைச் சேர்ந்த பெண்கள் கையில் துடைப்பத்துடன் ஆர் ராசாவுக்கு எதிராக கோஷம் எழுப்பி கண்டனம் தெரிவித்தனர். இதேபோன்று காஞ்சிபுரத்தில் தாலுகா அலுவலகம் அருகே அதிமுக தொண்டர்கள் ஆர் ராசாவின் உருவப்பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். நாமக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆர் ராசாவை கைது செய்யக் கோரியும் அவரது எம்பி பதவியை ரத்து செய்யக் கோரியும் அதிமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஆர் ராசாவை கண்டித்து அதிமுக மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை ஆவடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவரது தொகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திருமுல்லை வாயில் பகுதியில் உள்ள ஐயா கோவிலுக்கு சென்ற அவர் வழிபட்ட பின்னர் அங்கு நடைபெற்ற அன்னதானத்தில் பொதுமக்களுடன் தரையில் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிறரை புண்படுத்தும் விதமாக பேசுவதே திமுகவினரின் வாடிக்கையாக இருக்கிறது என்றும், அண்மையில் ஆ ராசா பேசியிருக்கும் பேச்சு தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தாய்மாரையும் மிகவும் இழிவுபடுத்தியதாக அமைந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த கருத்தை ஸ்டாலின் அளிக்கும் ஆதரவால்தான் அவர் பேசுவதாக தெரிகிறது, எனவே இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும் இதற்கு பகிரங்கமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் தெரிவித்தார். சேலம் சீலநாயக்கன் பட்டியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பில் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, வைகோ, திருமாவளவன், முத்தரசன், பாலகிருஷ்ணன், காதர் மொய்தீன் உள்பட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தமிழகத்தில் நடந்தவையெல்லாம் பாரதிய ஜனதாவின் சதிவள என்றும், தமிழகத்திற்கு மத்திய அரசு குறைந்த அளவில் நிதி வழங்கியுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆட்சியாளர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் செய்த தவறுகளால் தமிழகம் பாரதிய ஜனதாவிடம் தலைகுனிந்து நிற்பதாக தெரிவித்தார். கோவையை இந்தியாவின் முதன்மை நகரமாக மாற்றுவதே லட்சியம் என மக்கள் நீதி மய்யத் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் பரப்புரை வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தும் வரும் அவர், தமது இயக்கம் முழு நேர கட்ட பஞ்சாயத்து செய்யும் ரவுடிகளின் கூட்டம் அல்ல என கூறினார். ஆட்சிக்கு வரமாட்டோம் என்று எண்ணி அதிமுக பல திட்டங்களை அறிவித்துள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், அதிமுக அரசு கஜானாவை தூர்வாரிவிட்டதாக தெரிவித்தார். மேலும் பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டி டி வி தினகரன் கூறினார்.
தமிழகத்திற்கு தேவை ஆள் மாற்றமோ ஆட்சி மாற்றமோ அல்ல, அரசியல் மாற்றம் தேவை என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமா தெரிவித்துள்ளார். செஞ்சியில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இங்கே நமக்கு தேவை ஆள் மாற்றம் அல்ல, ஆட்சி மாற்றமும் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தேவைப்படும். இந்த அமைப்பே மிக அருவறுக்கத்தக்க ஒன்றாக மாறியிருக்கிறது. இது ஊழல் லஞ்சத்தில் தான் இந்த அமைப்பின் தூண்கள் ஊண்டப்பட்டிருக்கு. அதை தகர்க்கணும் என்றால், நேர்மையான உண்மையான நிர்வாகம் நமக்கு வேண்டும் என்றால், கட்டிட கட்டடத்திற்கு வெள்ளையடித்து பயனில்லை, அந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு வேற கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து திமுக சார்பில் மஞ்சனூர் இளங்கோ போட்டியிடுகிறார். வேலாயுதம் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அண்ணாமலை இன்று வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசுகையில், பொதுவாக குடும்பங்களில் திருமணம் நடைபெறும்போது பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது வழக்கம். அதுபோல அரவக்குறிச்சி தொகுதிக்கு அண்ணாமலை எவ்வளவு பொருத்தம் என பாருங்கள். நேர்மையானவரா, திறமையானவராக, லஞ்சம் வாங்குபவரா, ஊழல் செய்பவரா என பொருத்தம் பார்த்து அண்ணாமலைக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்பதை இந்த முறை உடைக்கப் போகிறோம். அரவக்குறிச்சி தொகுதியில் 30,000 இஸ்லாமியர்கள் வாக்கு உள்ளது. இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு தான் கிடைக்கும் என்பதை உடைக்கப் போகிறோம். மக்கள் இந்து மதம் இஸ்லாமிய மதம் என பார்த்து ஓட்டு போடுவார்கள் என்பதை தூக்கி எறிய போகிறார்கள் என பேசினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் வள்ளி அம்பாள் தபசுக்கு எழுந்தருளினார். பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமானுக்கும் வள்ளி அம்பாளுக்கும் தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. சுவாமி மயில் வாகனத்தில் எழுந்தருளியும் அம்பாள் பூ பல்லக்கில் எழுந்தருளியும் உட்பிரகாரம் 4 வீதிகளில் உலா வந்து ஏராளமான பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து கோவில் உள்பிரகாரத்தில் சுவாமிக்கும் வள்ளியம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காசு கொடுக்குறாங்க, இவங்க காசு கொடுக்குறாங்க, எதனா பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம போய் வாக்கு அளிக்காமல், நல்ல தகுதியான வேட்பாளர் இவர் வந்தால் நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவாருன்னு தெரிஞ்சவங்கள பார்த்து, நம்ம ஊருக்கு எந்த வேட்பாளர் அவர் கரெக்டாக வருவார் அப்படிங்கிறார், இவர் வந்தால் அப்போ நல்லது பண்ணுவாருன்னு நினச்சா அவருக்கு வாக்களிங்க. ஸோ ஒரு ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், எந்த திட்டமாட்டும் எங்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு என்னோடய ஓட்டு கட்டாயமாக இருக்கும். எனக்கு எந்த கட்சிக்காரங்க எங்களுக்கே தெரியாது. யார் எது நல்லது போடுத்துனாங்கன்னா நாங்கள் போடுவோம். ஏமாற்று வேலைகள் செய்கிறவங்கள நாங்கள் வெறுத்துருவோம். ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்கு. இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடியவங்களும் இந்த ஏரியாவுக்கு நலத்திட்டங்கள் எதுவும் பண்ணணுங்களும் மக்களுக்கு நல்ல அறிமுகமானவங்களா பார்த்து தான் நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். லோக்கலில் இருக்கக்கூடியவங்கன்னா எந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தகவல் கொடுக்கவோ அவங்கள பார்த்து அவங்கள என்னன்னாலே நாங்கள் சொன்ன தகவலுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறது ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்க நல்லா படித்து இருக்கு, அதுகளுக்கு பிஎட்டு பாத்தியார் வேலைகளுக்குன்னா வேலை போட்டு கொடுக்கணும். படித்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குங்க. ஏன் எங்கள் பையன் படிக்க அந்த படிப்பு, அதனால வேலை வாய்ப்பு கேட்கும். இன்றைக்கி இருக்கிற விலைவாசின்னு ரொம்ப திகிரமுடாக இருக்குது. 100 ரூபா சம்பளம் வாங்குறாங்கனா ஒரு செலவு 200 ரூபா ஆகி போகுது. ஏன்னா எல்லா விலைவாசி கூட போது நம்ம யாரை அடிப்படணும், நமக்கு அதுக்கு அது சரின்னு கூட அந்த ஆளுக்கு தான் பார்த்து போடணும். நம்ம அடித்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் யார் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களோ அந்த மாதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போடுறது நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. ஊருக்குள்ளே தெரிஞ்சா நல்லா மனுஷங்கிறது தெரியும்ல, யார் நல்லா செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் செய்வோம். மக்கள் பொதுமக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய யார் இருக்காங்களோ அவளை பார்த்து போடணும். அவங்கள பார்த்து நல்லா அவளை பார்த்து ஓட்டை போட்டுக்கிறோம். நீ தான் நடைமுறையை பார்த்து தெரிஞ்சுவோம் இல்லையா. கடந்த 50 ஆண்டுகளாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி அப்பகுதி மக்களால் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நீரேற்றும் முறையில் 1,652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த தமிழக அரசு கடந்த 2018 அரசாணை வெளியிட்டது. இதன்படி திட்டப்பணிகள் துவங்கப்பட்டு தற்போது அதற்கான பணிகள் நிறைவடையும் நிலையை எட்டியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அன்னூர் பகுதியில் நீரேற்று நிலையம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதனை வரவேற்கும் விதமாகவும்
விரைவில் தங்கள் பகுதியில் பல்லாண்டுகளாக வறண்டு கிடக்கும் 100 ஏக்கர் கூட்டை நிரம்ப உள்ளதாகவும் இதனை நிறைவேற்றிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் 500 பகுதி விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தினர். இதில் 100 மேற்பட்ட டிராக்டர்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் 500 உள்ள சுற்றூர்கள் வழியாக விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள நத்தமாடிப்பட்டி கிராம ஊராட்சியின் துணைத் தலைவராகவும் இருந்தவர் சைவராசு. இவர் தனது பதவி காலத்தில் ஏழை மக்களுக்கு வீடு கிடைத்திடவும் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கிடைத்திடவும் காரணமாக இருந்துள்ளார். மிக எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்த இவரது குடிசை வீடு கடந்த 21 ஏற்பட்ட தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து சேதமாகியுள்ளது. இதனால் கடந்த 1 காலத்திற்கு மேலாக பாதுகாப்பற்ற முறையில் எரிந்த குடிசையின் அருகிலேயே மனநலம் பாதிக்கப்பட்ட பேரன் பேத்திகள் மகள் மற்றும் மனைவியுடன் வசித்து வருகிறார். ஊராட்சியில் பலருக்கு வீடு பெற உதவி செய்த அவர் வீடின்றி தவிக்கும் நிலை பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்துள்ளது. திருச்சி குண்டூர் பகுதியில் அன்பாளையம் என்கின்ற ஆதரவற்றவர்களுக்கான தொண்டு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதற்கு முழு அங்கீகாரத்தையும் ஒத்துழைப்பையும் வழிகாட்டலையும் கடந்த 2010 முதல் தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. இதற்கிடையில் அன்பாளைய ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கியுள்ள 58 பேருக்கு தேர்தல் ஆணையம் வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கியுள்ளது. இதனையடுத்து அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை அம்பத்தூர் அருகே அத்திப்பட்டு கலைவாணர் நகரில் 19 மாடிகளை கொண்ட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளது. அங்கு 2,394 வீடுகள் உள்ளன. இதற்கிடையில் கடந்த 22 காலியாக உள்ள வீடுகளில் கொரோனா தொற்று நோய்க்கான வார்டுகளாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் அமைத்தனர். மேலும் அங்கு பல்வேறு இடங்களில் தொற்றால் பாதிக்கப்பட்ட 50 மேற்பட்ட நோயாளிகளை அழைத்து வந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த 100 மேற்பட்ட வீட்டு உரிமையாளர்கள் வீடுகளில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து வீடுகளை காலி செய்யப்போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டு உரிமையாளர்கள் கூறியபோது, எங்கள் குடியிருப்பில் உள்ள கொரோனா தொற்றுநோய் வார்டை அகற்ற வேண்டும், இல்லாவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் அனைவரும் புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அரசு தேயிலை தோட்ட கழகமான டான்டியில் பணியாற்றும் தொழிலாளர்களின் வாக்கு வங்கி வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேவலா அரசு தேயிலை தோட்ட பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் அங்கு தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண்களுடன் சேர்ந்து தேயிலை பறித்தவாறே வாக்குகளை சேகரித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஏ கே செல்வராஜ் போட்டியிடுகிறார். திமுக சார்பில் தொழிலதிபர் டி ஆர் சண்முக சுந்தரம் போட்டியிடுகிறார். இத்தொகுதியில் இரு வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேவாலயத்தில் கிறிஸ்தவ மக்களிடம் இருதரப்பும் வாக்கு சேகரித்தனர். அப்போது பிரச்சார பாடல்களை ஒலுக்கிவிட்டபடி திமுகவின் 3 பிரச்சார வாகனங்கள் தேவாலயம் முன் நின்றது. இதற்கு அதிமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திமுகவின் விளம்பர பேனர்கள் கிழிக்கப்பட்டது. இதனையடுத்து இருதரப்பையும் சமாதானப்படுத்திய போலீசார் திமுகவின் 3 பிரச்சார வாகனத்தையும் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். வரும் ஏப்ரல் 6 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் சுமூகமான முறையில் நடைபெறவும் அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கவும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. அந்த வகையில் உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து இந்தோ திபெத் எல்லை காவல் படையைச் சேர்ந்த 10 கம்பெனிகள் திருச்சி ரயில்வே சந்திப்பிற்கு வந்திருக்கினர். விபின்குமார் தலைமையில் வந்த இந்த 936 பேரும் திருச்சியிலிருந்து கரூர், அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பேருந்துகளில் பிரித்து அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் 2 ரயில்களில் பாதுகாப்பு படை வீரர்கள் வரவுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரணையம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 271 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்துவதற்கு தேவையான 358 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 324 கண்ட்ரோல் யூனிட், 326 பேலட் யூனிட், தாலுகா அலுவலகத்தில் உள்ள அறைகளில் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் பாதுகாப்பாக பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்தன.
வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையிலிருந்து எடுத்து வரப்பட்டு தொகுதி தேர்தல் அலுவலர் துரைமுருகன் மற்றும் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்த்து சின்னம் பொருத்தும் பணியில் தேர்தல் அதிகாரிகள் கிராம நிர்வாக அலுவலர்கள் உதவியாளர்கள் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக கடந்த 2018 ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் கலவரம் ஏற்பட்டு 13 பேர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த போராட்டம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. முதற்கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்ட காவலர்கள் அல்லாத 71 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. முதற்கட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்ட காவலர்கள் அல்லாத 71 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. இதற்கு ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக போராளிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஸ்டெர்லைட் போராட்டம் நடைபெற்ற கிராமங்களில் ஒன்றான பண்டாரம்பட்டியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது சிபிஐ பதிவு செய்துள்ள வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி பண்டாரம்பட்டி கிராம மக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி நூதன முறையில் தர்ணாவில் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் 250 மேற்பட்டோர் கர்நாடக மாநில எல்லையில் முற்றுகை போராட்டம் நடத்த சத்தியமங்கலத்தில் புறப்பட்டனர். தேர்தல் விதிகளை காரணம் காட்டி கோம்பு பள்ளம் என்ற இடத்தில் விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த தேர்தல் நடத்தும் அலுவலரும் வட்டாட்சியருமான ரவிசங்கர் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது இருதரப்பிலும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகள் வட்டாட்சியருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து அவர் அங்கிருந்து வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து போலீசார் விவசாயிகளை கைது செய்தனர். மாவட்டம் சரியா தெரியாது, கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்போ மூணு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்களா? இப்போ எங்க மாவட்டம் தான் தெரியும், வேலூர் மாவட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்குது, அந்த வயசு இருந்தது, இந்த வயசு மறந்துடும். முடிச்சுடுற பேசுறா பேசுறா 35 இல்லை 35 இல்லை அது என்ன சொல்லுவாங்க? இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரித்து 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 800 மாவட்டம். வேணாம் வேணாம், ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும். உங்களுக்கு தெரிலங்க, 240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு தெரியும். 28-30 நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும். அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முன்னூத்தி சொல்லுது மாவட்டம் 36 சம்திங். ஃபர்ஸ்ட் ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். மதுரவாயில் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தற்போது ஊரக தொழில்துறை அமைச்சராக உள்ள பெஞ்சமின் போட்டியிடுகிறார். மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போரூர், காரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது காரப்பாக்கம் பகுதியில் உள்ள இஸ்திரி கடைக்கு சென்ற அதிமுக வேட்பாளர் துணிகளுக்கு இஸ்திரி செய்து வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் April 6 ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி மதுரையில் மக்கள் நீதி மய்யம் மதுரை மேற்கு சட்டமன்ற வேட்பாளர் முனியசாமி தலைமையில் சோலை அழகுபுரம் மெயின் ரோட்டிலிருந்து பழங்காநத்தம் பைபாஸ் சாலை வழியாக பறவை வரை 16 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓட்டம் மூலம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்த் குருத்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து தேவாலயத்தில் பிரார்த்தனைக்காக வந்த கிறிஸ்துவ மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து தேவாலயத்தில் குருத்தோலையை கையிலேந்தி மண்டையிட்டு பிரார்த்தனை செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் தொகுதியில் திமுக சார்பில் எஸ் ஆர் ராஜா போட்டியிடுகிறார். இவர் காலை முடிச்சூர் பகுதிகளில் இருந்து வாக்கு சேகரித்தார். தாம்பரம் முடிச்சூர் சாலையில் திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் காலை 7 மணி முதலே 200 மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் சாலையில் அணிவகுத்து நின்றனர். இதனால் சாலையில் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். வாக்கு சேகரிக்க செல்லும் வேட்பாளர்கள் வாகன ஓட்டிகளின் நலனையும் அவசரத்தையும் புரிந்து கொண்டு செயல்படாமல் போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவது வாகன ஓட்டிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. திண்டிவனம் அடுத்த எனரையானூர் கிராமத்தைச் சேர்ந்த அருணாச்சலமும் அதே பகுதியைச் சேர்ந்த அபிநயா என்கிற பெண்ணும் கடந்த ஒரு வருடமாக காதலித்து வந்துள்ளனர். இவர்களின் காதலுக்கு வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்ததால் 2 நாட்களுக்கு முன்பு இருவரும் தலைமறைவாகினர். பின்னர் திண்டிவனம் அடுத்த கர்ணாவூர் பகுதியில் உள்ள புளிய மரத்தில் இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் உயிரிழந்த ராமஜெயம் உடலில் இரத்த காயங்கள் இருப்பதால் அடித்து கொலை செய்துவிட்டனர் என சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஜக்காம்பேட்டையில் உறவினர்கள் 100 மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியல் கைவிடப்பட்டது. அறுபடை வீடுகளில் 3 படை வீடான பழனி முருகன் கோயிலில் தைப்பூச நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள், சாதாரண நாட்களில் 1000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வது வழக்கம். தற்போது பங்குனி உத்திர திருவிழா கடந்த 22 கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 திருவிழாக்களில் முக்கிய திருவிழாவான முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. 7 முக்கிய திருவிழாவான பழனிமலை அடிவாரத்தில் கிரிவள வீதி பகுதிகளில் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 1000 பக்தர்கள் அரோகர கோஷம் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்தனர். முன்னதாக கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக ஆன்லைனில் பதிவு செய்யும் பக்தர்களுக்கு மட்டும் நாளொன்றுக்கு 25,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் சார்பில் அனுமதி கொடுத்திருந்தனர். ராமநாதபுரம் அருகே உள்ள திருப்புல்லானையில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் ஆலயம் உள்ளது. இவ்வாலயம் 108 திவ்ய தேச வைணவ தலங்களில் 44வது திவ்ய தேச வைணவ தலமாகும். இவ்வாலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவின் 9 நாளை முன்னிட்டு ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் மற்றும் பத்மாசனி தாயார் தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 4 வீதிகளிலும் 1000 ஆன்மீக பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். அரோகரா கோஷத்துடன் ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொண்டனர். திருப்புல்லானி, பள்ளப்பச்சேரி, தாதா நீந்தல், உத்தரவை, இரட்டையூரணி உள்ளிட்ட பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகை சவுந்தரராஜ பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களுள் 19வது திவ்ய தேசமாக விளங்குகிறது. இக்கோவிலில் பங்குனி திருவிழா கடந்த 20 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் காலையில் வெள்ளி பல்லக்கில் பெருமாள் புறப்பாடும், மாலையில் கருட வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனங்களின் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் உபய நாச்சியார்களுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து மகா தீபாரதனை காட்டப்பட்டு பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுகவின் வால்பாறை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அமுல் கந்தசாமியை ஆதரித்து அதிமுகவின் பேச்சாளரும் நடிகையுமான விந்தியா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து காந்தி சிலை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பின் போது பேசிய நடிகை விந்தியா, திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மின் விநியோகம் இருக்காது, பரோட்டா கடை முதல் அனைத்து பகுதிகளிலும் அடிதடி ரகளை என திமுகவை சாடி பேசினார்.
தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஜி வி மார்க்கண்டேயனை ஆதரித்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விளாத்திக்குளம் தொகுதிக்குட்பட்ட மேலக்கரந்தை கடலையூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களின் தாயாரை அவதூறாக பேசிய திமுக துணை பொதுச்செயலாளர் ஆர் ராசாவை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுகவினர் தொடர்ந்து பெண்களை அவதூறாக பேசி வருவதாக கூறி பெண்கள் ஆவேசமாக கண்டன கோஷம் எழுப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் திமுக முன்னாள் அமைச்சர் ஆர் ராசாவை கண்டித்தும் அவரை கைது செய்ய கோரியும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜலட்சுமி, முன்னாள் எம்எல்ஏ முத்துச்செல்வி உள்ளிட்ட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை திமுக துணை பொதுச்செயலாளர் ஆர் ராசா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினம் இசிஆர் சாலையில் அதிமுகவின் மாவட்ட அவைத் தலைவர் தனபால் தலைமையில் அக்கட்சியினர் ஆர் ஆசாவின் உருவ பொம்மையை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை காந்திபுரம் 100 சாலையில் அமைந்துள்ள பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அலுவலகம் முன்பு மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவரும் வேட்பாளருமான கமல்ஹாசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை கடக்கும்போது பாஜகவினர் தாமரை தாமரை என கோஷம் எழுப்பினர். அதற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் டார்ச் லைட் டார்ச் லைட் என பதிலுக்கு கோஷம் எழுப்பினர். வாகனத்தில் அமர்ந்து இருந்த கமல்ஹாசன் கைகளை அசைத்தபடி அப்பகுதியை கடந்து சென்றார். புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் உள்ள இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் ஞாயிறு குருத்தோலைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற திமுக வேட்பாளர் முத்துராஜா மற்றும் அதிமுக வேட்பாளர் கார்த்திக் தொண்டைமான் வாக்கு சேகரித்தனா்.